வணக்கம், இது உங்கள் ஜீவா டுடே, நமக்கான ஊடகம். இப்போது தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணிகளில் போலி சான்றிதழ் கொடுத்து 200 பேர் வட இந்தியர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், வட இந்தியர்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வராங்க, ஆனால் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகள் மட்டத்தில், மத்திய அரசு பணியாளர்கள் மத்தியில் இருந்தால் இப்படி ஒரு மோசடி நடந்திருக்கும். இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். பொதுவாக இந்த வட மாநிலத்தவரனுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அப்படியே சிறுக சிறுக பெருகி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டையே உறிஞ்சக்கூடிய அளவிற்கு வருதுங்கிறத நான் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு வரேன். இது ஏதோ ஒரு வீடியோவில் கடந்து போகிற செய்தி இல்லைங்க. இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் நான் கேட்டுக்கிறேன், தயவுசெய்து வட மாநிலத்தவர் ஆதிக்கம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் ஒன்று இங்கே பானிபூரி தானே விற்கிறாங்க, இங்கே அவங்க கஷ்டதானே படுறாங்க இப்படிங்கிற டோனில் பார்க்காதீங்க. அடிப்படையில் கல்வியில், அறிவில், பொருளாதாரத்தில் வட இந்தியர்களை விட தமிழர்கள் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை தான், அதை யாராலும் மறுக்க முடியாது. அதற்கு காரணம் இங்கே உள்ள தமிழர்களுக்கான பாரம்பரியம், மரபு, இங்கு அரசாண்ட கட்சிகள், அதனுடைய தன்மைகள், வளர்ச்சி குறித்தே சிந்திக்கின்ற இந்த அரசியல் போக்கு. அதனால் தமிழ்நாடு வட இந்தியாவோட பல மடங்கு சிறந்த மாநிலமாக, தனித்துவமிக்க மாநிலமாக, மிகச்சிறந்தவர்கள் ஒரு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஒரு பொருளியல் துறை எல்லாவற்றிலும் ஒரு எக்ஸலண்டான மனிதர்களாக தமிழர்கள் ஆளுமைகளாக வர்றாங்க. ஆனால் எப்படியாவது தமிழர்களை பின்னுக்கு இழுத்து விடணும், தமிழருடைய வளர்ச்சியை வந்து குலைத்து விடணுங்கிறதுக்காக மிகப்பெரிய சதிங்க இது, மிகப்பெரிய அரசியல் சதி. இது எப்படிங்க ஒரு யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து ஒரு போலியாக சான்றிதழ் கொடுத்து வாங்கிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? யார் பணம் கொடுத்தாலும் செய்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, அதுக்குன்னு சில நபர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு நார்த்து இந்தியன் அங்கேருந்து இங்கே வந்து சர்டிஃபிகேட்டே போலியாக்கி உள்ளே புகுந்து இங்கே வேலை பார்க்குறாங்கன்னா இது கண்டிப்பாக அதிகார வர்க்கத்தின் துணை இல்லாமல் நடக்காது. ஏதோ ஒரு துணிச்சல் இருக்குது, பின்னாடி இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்காதுங்க. அவங்க என்ன போஸ்ட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சிஆர்பிஎஃப் போலீஸில் முக்கியமான பொறுப்புகள், காவல்துறையினுடைய முக்கிய பொறுப்புகள், அந்த எக்ஸாமெல்லாம் எழுதி பாஸ் ஆகிறது, அதனுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு அதற்கு முயற்சி செய்கிற நம்ம தமிழ்நாட்டு தோழர்களை கேளுங்க. அந்த உயிர் பரப்புக்கு போகிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இதெல்லாம் எவ்வளோ பேர் இதில் வேலை கிடைச்சா லைஃப் செட்டில்டுன்னு நினைக்கக்கூடிய எத்தனை தமிழர்கள் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த வேலைக்கு போகணும், இந்த எக்ஸாமை எழுதிக்கிட்டு இருக்கணும்னு வாழ்நாள் முழுக்க இதற்காகவே உடல் தகுதியை வளர்த்துக்கிட்டு வேறு மாதிரி சினிமானோ பொழுதுபோக்குன்னு எதற்குமே நேரத்தை கழிக்காமல் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் முழுக்க புக்கை படிச்சுக்கிட்டு இதற்குன்னே குடும்பமே சேர்ந்து செலவு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அந்த ரூமை போட்டு பூட்டிடுவாங்க, அவருமே ரூம்குள்ளே போயிடுவார். டிவி சத்தம், ரேடியோ சத்தம், செல்ஃபோன் எந்த தொந்தரவும் இல்லாமல் அப்படி ஒரு குரூப் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த இதில் கிளியர் பண்ணிடுவேன், ப்ரீமியரில் இது பண்ணிட்டேன், இப்படி பேசுகிற ஒரு குரூப்பு 21 வயசுக்கு அப்புறம் இதையே வேலையாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. டிகிரி முடித்ததுலேருந்து மினிமம் எலிஜிபிலிட்டி டிகிரி எது வருதோ அது வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டு இருந்து அந்த தோழர்கள், அந்த முயற்சிக்கிறவங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முடிச்சு தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சு 5-6 வருஷத்தில் கிடைக்கும், சிலருக்கு 8-9 வருஷத்தில் கிடைக்கும். அது வரையும் வேறு எந்த வேலையும் போகாமல் என் பிள்ளை அந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த வந்துருச்சு, இந்த குரூப் 1 ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த சிஆர்பிஎஃப் இது வந்திருக்கான், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கான், உன் ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சா, என்னாச்சுன்னு கேட்டாங்க, என்னங்க அவன் உங்கள் பையன் போட்டிருந்தானே என்னாச்சுன்னு சொந்த, இப்படியெல்லாம் வாழ்க்கையே இதுன்னு வாழ்ந்து உள்ளே புகுந்து மார்க் வாங்கி மெரிட் வாங்கி அந்த பையனோ அந்த பொண்ணோ அந்த துறைக்குள்ளே போவாங்க. அவ்வளவு கடினம். அதெல்லாம் மெரிட்டில் பாஸ் பண்ணி வர பசங்க, படிப்பே வாழ்க்கையாக இருக்கிறவங்க, அதுக்கான எத்தனை பேர் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எங்கள் அண்ணன் படிச்சு, எங்கள் அக்கா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்கள் அண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி சொல்லக்கூடியவங்க. இதற்காக அந்த இளைஞர்கள் அந்த வயதுக்கு இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு, சினிமா, அந்த என்ஜாய்மெண்ட்டு, இது எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு மறந்து விட்டு இதை கிடச்சா போதும் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இவர்கள் அப்படியே போலி சான்றிதழ் கொடுத்து இயல்பாக 200 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்கன்னா இதெல்லாம் என்ன, எந்த படிப்படையில் சேர்க்குறது? இது மிகப்பெரிய விஷயங்க, இது மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கேள்விக்குட்படுத்தக்கூடியது, தமிழர்களின் எதிர்காலத்தை இது அப்படியே பாதாளத்தில் தள்ளப்போகுது. இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகிறது?
இடஒதுக்கீடு மூலமாக அவன் இடஒதுக்கீடு மூலமாக உனக்கு வேலை வாய்ப்பு போகுதுன்னு பொய்யான பிம்பத்தை ஒரு பக்கம் கற்பித்து கொண்டு ஒட்டுமொத்த தமிழர்களின் வேலை வாய்ப்பை போலியாக நானும் தமிழன் தான், நானும் தமிழ்நாட்டுக்காரன் தான், நானும் தமிழ்நாட்டில் தான் படித்தேன்னு ஒரு பொய்யா போலீஸ் சான்றிதழை 200 பேர் வாங்கி இவ்வளோ பெரிய உயர் பொறுப்புகளில் ஒன்றிய அரசின் பணிகளில் நடுவண் அரசு பணிகளில் போயிருக்கிறாங்கன்னா இது என்னன்னு சொல்கிறது? இது எப்படி வெறும் பணம் கொடுத்து மட்டும் நடந்திருக்குமா? நீங்கள் கமெண்டில், ஏன்னா எனக்கு என்னோட விஷயம் தெரிஞ்சவங்க நம்ம பார்வையாளர்கள் இருப்பீங்க, கமெண்டில் சொல்லுங்கள், வெறும் பணம் கொடுத்து மட்டும் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை தாண்டி அவங்களுக்கு துணிச்சல் தரக்கூடிய ஏதோ ஒரு சக்தி இருக்கா இல்லையா? அது எப்படி ஒரு பீகாருக்கும் குஜராத்திக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்துட முடியும்? இங்கே அதிகாரிகள் வந்து தப்பு செய்கிறதா இருந்தால் கூட, கையூட்டு வாங்குறதா இருந்தால் கூட மாட்டிக்கிற மாதிரியான பிரச்சனைகளில் அவங்க பயப்படுவாங்க. அப்போ மாட்டிக்கிட்டால் காப்பாற்றுறதுக்கு எந்த சக்தி இருக்குது? பெரிய ஆள்கிட்டருந்து வருது தகவல், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ ஒன்றும் தெரியாத தமிழனின் அறிவுக்கு கிட்ட கூட வர முடியாத வட இந்தியர்களுக்கு படித்ததாக போலி சான்றிதழ் இங்கே இருக்கிற மாதிரியான எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி தரீங்கன்னா அப்போ என்ன ஒரு சக்தி இயக்குது அப்படிங்கிற இது இருக்கணும். இந்த சக்தி தான் இங்கே மாறுவாடிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வைக்குது, சாமானிய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய பானிபூரி வியாபாரிகளை அதிகரிக்க வைக்குது, இங்கு வரக்கூடிய ஏழை வட இந்திய தொழிலாளர்களை வைத்து கொண்டு ஒரு ரேஷன் ஒரு கார்டு ஒரு தேர்தல் இந்த மாதிரி கான்செப்டை அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மாநில உணர்வு பிராந்திய கட்சிகளை அழிப்பது அவங்க திட்டம். யாருன்னா இந்த பானிபூரி விற்கிறவங்க, இவங்க வந்து அந்த தொழிலாளர்களை நான் எதிரியாக பார்க்கல, அவங்க பாவம் தான். ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது யாருக்கு ஆபத்து? யாருக்கு ஆபத்து? அவர்களுடைய எண்ணிக்கை இங்கே அதிகரிப்பது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவங்க எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க கொடுக்க, அவர்களுக்கு ரேஷன் உரிமை கொடுக்க கொடுக்க, இங்கே என்ன மாதிரியான கல்ச்சர் வருங்கிற விஷயம் இருக்குல்ல, இங்கே ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய தேர்தல் பேட்டர்னே மாறும். அது ஒரு அரசியல், அதுக்கான வேலை தான் இங்கே இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க வட இந்தியா, வட இந்திய ஆதிக்கம். இன்னொரு பக்கம் பொருளியல் ரீதியாக வட இந்திய மாறுவாடிகளுக்கு தமிழர்களுக்கே ஃபைனான்ஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி அவங்களுடைய எண்ணிக்கை சென்னையில் பெரிய அளவில் இருக்குது. சிந்தாதிரிப்பேட்டை போன்ற பகுதியில், கோவை போன்ற பகுதியில், மதுரையில் மாறிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து இந்த 1000 வயசிய செட்டியார் பகுதி முழுக்க இன்றைக்கி மாறுவாடி பகுதியாக மாறுதுன்னு ஒரு தகவல் வருது. இவர்களை அதிகரிப்பது என்ன? இங்கு தமிழ்நாட்டிற்கு தொடர்பே இல்லாத இந்துத்துவ பண்டிகைகள், வலதுசாரி பண்டிகைகள், மாறுவாடி பண்டிகைகள், அது எல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படுது. மிகப்பெரிய ஒரு கலாச்சார தாக்குதல், பண்பாட்டு தாக்குதல் தமிழர்கள் மீது நடக்குது. இப்போ வேலைவாய்ப்பில் ஏற்கனவே தமிழ் தெரிஞ்சா போதுங்கிற அடிப்பில் நம்ம கவர்மெண்ட் ஜாப்பில் வட இந்தியர்கள் வந்தாங்க, ரயில்வேயில் வந்தாங்க, அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு நம்ம பார்த்தோம். அப்போ தமிழர்களினுடைய வாழ்வாதாரம், வேலைவாய்ப்பு, பண்பாட்டு ரீதியான தாக்குதல், இங்கே தேர்தல் பேட்டனை மாற்றுறது, இவ்வளோ பெரிய விஷயங்கள் வட இந்தியர்களுடைய இறக்குமதியினால் நடைபெறுது. அது இயல்பாக நடக்கலை அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ இன்னொரு ஸ்டேட்லேருந்து பொழைக்க வராங்க அப்படிங்கிறது இயல்பாக மட்டும் நடக்கலை, அது ஒரு அரசியலாக்கப்படுகிறது. வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் அதிகரிப்பது ஒரு அரசியல், அது ஒரு திணிப்பு. தமிழர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் பிற மாநில மக்களை, குறிப்பாக வட இந்திய மக்களை திணிக்கிற வேலை நடக்குது. அது திட்டமிட்டு நடக்குது. நம் தமிழர்களுடைய அடையாளத்தை அழிப்பது, வாழ்வாதாரத்தை அழிப்பது, வேலைவாய்ப்பு அடி மடியில் கை வைக்கிறது, வயிற்றில் அடிக்கிறது, நம்ம கல்வியை சீர்குலைப்பது. இவங்க வர வர இந்த ஆல் இண்டியா, ஆல் ஏற்கனவே ஆல் இண்டியா கோட்டான்னு ஒன்று இருக்குது, எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது, பல முறை சொல்லியிருக்கேன். ஆல் இண்டியா கோட்டாங்கிறது தங்கள் மாநிலத்தின் சுயாட்சியை பாதிக்குது, இங்கே உள்ள ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு எண்ணிக்கையை குறைக்குது, எஸ்சி மக்களை 12%லேருந்து 15% இடஒதுக்கீடு குறைக்குது. பல இடங்கள், அதாவது 69% இடஒதுக்கீடு கொடுத்தது போக தான் ஆல் இண்டியா கோட்டா இருக்கணும், ஆனால் இங்கே 69% ஆல் இண்டியா கோட்டா போக மீதி இருக்கிறதுல இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா விதத்துலையும் நுட்பமாக பார்க்கணுங்க. நமக்கான துறையில் மட்டும் பார்க்கக்கூடாது. மருத்துவத்துறை, பொறியியல் துறை, இந்த அஞ்சல் துறை வட இந்திய ஆதிக்கம், போலீஸ் காவல்துறை பதவியில் வராங்க, இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வராங்க, இது போக அமைப்பு சாரா தொழிலாளர்களையும் போட்டி போட்டுட்டு வட இந்திய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டு வருது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறது? பண்பாட்டு ரீதியான தாக்குதல், மாறுவாடிகளை அதிகரிக்க கோழி பண்டிகை அதிகமாகும், விநாயகர் சதுர்த்தி வேறு விதமாக கொண்டாடப்படும், இந்த மாதிரி ராமநவமிலாம் இன்றைக்கி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, மாறுவாடிகள் அதிகரிக்க. அப்போ இது எப்படிங்க? நம்ம மொழி மீதான தாக்குதல், நம்ம இனத்தின் மீதான தாக்குதல், தமிழர்களின் பண்பாட்டு மீதான தாக்குதல், தமிழர்களின் விழாக்களின் மீதான தாக்குதல், தமிழர்களின் வேலைவாய்ப்பு மீதான தாக்குதல், இப்போ தமிழர்களின் கல்வி மீதான தாக்குதல், தமிழர்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு அரசு பணிகள் மீதான தாக்குதல். அப்போ தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து சுக்குநூறாக்கி காலி செய்யக்கூடிய ஆபத்து இருக்குது.
வட இந்திய ஆதிக்கம், வட இந்திய எண்ணிக்கை அதிகரிப்பு, தயவுசெய்து இது குறித்து வீட்டில் எல்லாருமே பேசுங்க. ஜீவா டுடேல இப்படி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, இதை பற்றி நம்ம சீரியஸாக பேசணும்னு உங்கள் அண்ணங்கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, காதலிக்கிட்ட, காதலர்கிட்ட, அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் பேசுங்க. நம்ம எல்லாருடைய அடுத்த கட்ட தலைமுறையே மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது. அதனுடைய ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கண்டுபிடிக்காமல் என்னென்ன நடக்குதுன்னே தெரியல. மதுரை, நம்ம மதுரை இல்லைங்க, முழுக்க சேட்டுகள் ஆதிக்கத்துக்கு போயிடுச்சு. கோயம்புத்தூர் அப்படி தான், திருப்பூர் கேட்கவே வேணாம். சென்னை, அங்கே வடசென்னையிலேருந்து பல பகுதிகள் காணாமல் போயிடுச்சு. தமிழர்கள் வாழ்ந்த பகுதி, அங்குள்ள மீனவர்கள் பறையர்கள் எங்கே போனாங்கன்னே தெரியல. எல்லாம் மார்வாடி சமயம். இங்கே இந்த செங்குந்த முதலியார்கள் தறி போட்டு செஞ்ச சிந்தாதிரிப்பேட்டிலாம் இப்போ அந்த மக்களே இல்லை. எளிய மக்கள் எல்லாரையும் இந்த பூர்வீக குடிகளை ஃபுல்லாக வெளியேற்றிட்டு எல்லா மார்வாடிகள் இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான சூழல் போய்கிட்டு இருக்கிறேங்க. இதை தயவுசெய்து இந்த சமூக பிரச்சனை, அந்த சமூக பிரச்சனை, ஜாதி பிரச்சனையெல்லாம் பார்க்காதீங்க. ஒட்டுமொத்தமான தமிழர்கள் பிரச்சனை. ஒட்டுமொத்த தமிழர்களும் திரண்டு எழுந்து இந்த அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்னை பொறுத்தவரையும் தமிழக அரசுக்கு நான் வைக்கிற கோரிக்கை, இதில் ஈடுபட்ட அதிகாரிகள் யாருன்னு கண்டுபிடித்து உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது ஒரு கோரிக்கை. அடுத்த கோரிக்கை, வெறும் தமிழ் தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் ஒரு அறிக்கை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் தான். தமிழ் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், தமிழ் கண்டிப்பாக படித்தவங்களாக இருக்கணும்னு நீங்கள் ஒரு உத்தரவு போட்டீங்க. அது மகிழ்ச்சி, அது நல்ல விஷயந்தான், கொஞ்சம் வடிகட்ட உதவும் வட இந்தியர்களை. ஆனால் தமிழ் தெரிந்தவர்களாக மட்டும் இருந்தால் போதுங்கிற அந்த அறிக்கையில் கூட தமிழர் அல்லாத வட இந்தியர்கள் பலர் தமிழை படிச்சுட்டு உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஆபத்து தான். அப்போ தமிழ் தெரிந்தவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, குறைந்தபட்சம் இங்கே ஒரு 3 தலைமுறையாவது அவங்க வாழ்ந்திருக்கணும். அதாவது ஒரு 30-35 ஆண்டுகளாவது தமிழ்நாட்டில், திருநெல்வேலியில், மதுரையில், நாகர்கோவில், திருவள்ளூர், கும்மிடி போன்ற இங்கே வாழ்ந்தவங்களாக இருக்கணும். ஒரு 36-37 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்த எங்களை எப்படிங்க திருப்பி திருப்பி வேறு ஸ்டேட்டுன்னு சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்டாங்கன்னா, நம்ம ஒன்றும் இன தூய்மைவாதிகள் கிடையாது, பாசிசவாதிகள் கிடையாது, அடித்து வெளியே போகணும்னு சொல்கிறதுக்கு 38 வருஷமாக அவங்க அம்மா அப்பா காலத்துலேருந்து, தாத்தா பாட்டி காலத்துலேருந்து பேரம்பேத்தி வரையும் பார்த்துட்டான் தமிழ்நாட்டிலே. அவன் யாராக இருந்தாலும் அவன் தமிழ்நாடுங்கிற அந்த எல்லைக்குள்ளே வந்து அவனுக்கு அந்த அரசு வேலைவாய்ப்பு கொடுப்பதை நான் தடுக்கலை. அதை நான் தடுத்தேன்னா எனக்கும் சிவசேனாக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி, நான் ஒன்று பால் தாக்கரே மாதிரி இன தூய்மைவாதி கிடையாது. நம்மளாம் நம்ம மனிதர்களை மனிதராக பார்க்குறவங்க தான். ஆனால் என் இனத்தை அழிக்கிறீங்களே, தமிழ் இனத்தை அழிக்கும் போது நான் குரல் கொடுப்பேன். இன்னொரு இனத்தை வந்து நான் ஒரு வேறுபட்டு நான் பார்க்கல. ஆனால் இங்கே ஒரு அரசியலே நடக்குது, திட்டமிட்டு ஒரு அரசியலாக தமிழர்களை அழிக்கக்கூடிய, தமிழ் மாநிலத்தினுடைய தனித்துவத்தை அழிக்கக்கூடிய அரசியல் நடக்குதுங்கிறத நான் எடுத்து சொல்கிறேன், புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப தப்பு. ஆகவே தமிழ் தெரிந்தவர்களாக மட்டும் இருக்கணுங்கிற அந்த கோரிக்கையிலிருந்து இன்னும் கொஞ்சம் அடுத்தபடி போகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு 36 வருஷமாவது இருந்திருக்கணும், ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை அவங்க இந்த மண்ணில் வாழ்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில், மொழிவழி மாகாணங்கிறது அதானே 1956 பிறகுன்னு. அப்போ மொழிவழி மாகாணங்கிறதுக்கான ஒரு மரியாதை இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? குறைந்தபட்சம் நீங்கள் இங்கே இருந்துட்டீங்கன்னா அங்கே ஏற்றுக்கொள்வதிலும், நீங்கள் அரசு பணியில் விண்ணப்பிப்பதிலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. திடீர்னு பீகார்லேருந்து வர்றது, உத்தரப்பிரதேசிலேருந்து வர்றது, உயர் பதவியில் குறி வைக்கிறது, தமிழ் ஒரு தடையாக இருந்தால் சும்மா கற்றுக்கிற மாதிரி நடிச்சுக்கிறது, வேலைக்கு சேர்ந்து ஒரு 10 நாளில் தமிழ் கற்றுக்கிட்டா போதுன்னு விதிகளை போடுறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தமிழனை விட எந்த விதத்துலேயும் ஒரு ஆங்கில அறிவோ இல்லை நிர்வாக அறிவோ இல்லாத யாரோ ஒருத்தர் தமிழனுக்கு மேலே 70,000-80,000 போஸ்ட்டுக்கு வந்து உட்கார்றது. இதுதான் திட்டமிட்டு நடக்கிற சதி. அது ட்ரெயினில் கறித்துண்டு அள்ளி போடுற வேலையிலேருந்து மேனேஜர் வேலை வரி இந்த திட்டமிட்டு தமிழர்களை தூக்கி எறிஞ்சிட்டு வட இந்தியர்களை கொண்டு வர்றாங்க. அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது அம்பலமாயிருக்கு, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆகவே இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழக அரசு, தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு பணிகளை நீங்கள் பணியாற்றணும்னா குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு 3 தலைமுறை இருந்துட்டோம், எங்களுக்கு இனிமேல் அந்த மொழி தெரியாது, எங்களுக்கு அந்த மாநிலம் எங்கெங்க இதுதாங்க எங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வரும்போது அவர்களை வந்து அப்ளை பண்ணுவதை நான் தவறுன்னு சொல்ல. ஆனால் தமிழ் தெரிஞ்சால் போதும், தமிழ்நாட்டில் வந்திருந்தால் போதும், இந்தியனாக இருந்தால் மட்டும் போதும் இப்படின்னு பல்வேறு விஷயங்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பை குறிவைத்து செய்வது இயல்பாக நடக்கலை, திட்டமிட்டு நடக்குது. அது ஒரு தமிழர்களுக்கு எதிரான அரசியல், திட்டமிட்டு நடக்குது. தயவுசெய்து தமிழர்களே விழிப்புணர்வு அடைஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ, இந்த கருத்துக்களை தயவுசெய்து எல்லோருக்கும் பரப்புங்க. நான் பல முறை பேசிக்கிட்டு இருந்த விஷயம்தான் இன்றைக்கி அம்பலமாயிருக்கு. 200 பேர் போலீஸ் சான்றிதழில் பிடிபட்டுருக்கிறாங்க. இன்னும் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா துறைகளிலும் எல்லா வீதிகளிலும் வட இந்திய ஆதிக்கம் புகுந்துருச்சு. தயவுசெய்து மக்கள் இதை விழிப்புணர்வாக பிரிஞ்சுக்கோங்க. தமிழக அரசும் இதில் கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை கூடுதல் கவனமாக இருந்து தமிழர்களை பாதுகாக்கணுங்கிற கோரிக்கையை ஜீவா டுடே மூலமாக வச்சுக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் வந்து சேருவதற்கு நம்ம ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தான்.